இந்த தூவிலை வந்து இந்த பூவா எடுத்து நீங்க அப்படியே வணக்கி அதாவது நெய் அல்லது வெண்ணெய்ல போட்டு தினம் சாப்பிட்டு வந்தோம்னா கட்டாயம் அவங்களுக்கு அல்சர் சம்பந்தப்பட்ட நோய்கள் வந்து பூரண குணமடையும். அதேமாதிரி தொண்டையில் உள்பகுதியில் அதாவது நம்ம உடம்புல இருக்கிற உள்பகுதியில் இருக்கிற புண்களை புறம் ஆற்றக்கூடியது. எந்த அனுமானத்தில் நாம் சாப்பிடுகிறோமோ அந்த அனுமானத்து பிரகாரம் நோயை நீக்கக்கூடிய அற்புதமான அருமையான தூதுவேலை. இது வெள்ளத்தூதுவேலை. இதை முறையாக சாப்பிட்டு வந்தோம்னா நோய் நொடியிலிருந்து விடுதலை கிடைக்கும். கபம் சம்மந்தப்பட்ட அனைத்து நோய்களும் காய்ச்சல் சம்மந்தப்பட்ட அனைத்து நோய்களிலும் விடுதலை கிடைக்குங்க. இந்த இலையோட தும்ப இலைச்சாறு ஒரு 10 சொட்டு, இந்த பூவு ஒரு 10 பூவு இல்லாட்டி 5 பூவு இல்லைன்னா இதனுடைய இலைச்சாறு ஒரு 5 சொட்டு 10 சொட்டு, அதோட நாய் துளசி இருக்குது அந்த நாய் துளசி 5 சொட்டு, இது எல்லாம் சேர்த்து தேனை குழப்பி தினமும் சாப்பிட்டு வந்தோம்னா நீர்க்கட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, பிசிஓடின்னு சொல்லுவாங்க, அந்த பிசிஓடின்னு சொல்லக்கூடிய நீர்க்கட்டி பரிபூர்ணமாக சரியாகி அவங்களுக்கு முழு கர்ப்பப்பைக்கு உண்டான நல்ல தீர்வு கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கு உண்டான கொடுக்குமையா. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான அற்புதமான மூலிகையை 1வது பதியில் போடுறோம். எல்லாரும் பார்த்த மூலிகை தான். இருந்த போதிலும் இறைவன் திருப்பறிப்பில் பல விதமான விஷயங்கள் இதில் இருக்குது. இப்போ பாருங்கள், பார்த்துக்கிறது ஒரு அருமையான மூலிகை. அதே ஈழை இருமல் ஆஸ்துமா டிபி வரைக்கும் எடுக்கக்கூடிய அற்புதமான அருமையான மூலிகை. அந்த மூலிகையத்தை இப்போ நம்ம எடுத்துக்கிறோம். இந்த மூலிகை வந்து கபரோகம் சொல்லக்கூடிய சளி, மூக்கில் வரக்கூடிய சளி, ஆஸ்துமா, இன்னும் வேஸ்டிங் டபுள், இன்னும் இது நிற்கின்ற அனைத்து விதமான கருதல் நிற்கக்கூடிய அற்புதமான மூலிகை தூதுவேலை என்று சொல்லுவாங்க. தூதுவேலை எல்லாரும் பார்த்துருப்பாங்க. தூதுவேலையில் வந்து ப்ளூ கலரில் இருக்கும், பார்த்துருப்பீங்க. அதாவது வெள்ளை தூதுவேலை. இங்கே பார்த்தீங்கன்னா வெள்ளை தூதுவேலை பாருங்கள், பூ வந்து வெள்ளையாக இருக்கா. மற்ற இதில் வந்து ரோஸ் கலரில் இருக்கும், அதாவது காப்பி கலரில் இருக்க ஒரு மாதமான இருக்கும், அதுவும் தூதுவேலை தான். அது இது வந்து இப்போ வெள்ளை இருக்கில் பார்த்துருப்பீங்க, சாதா இருக்கில் பார்த்துருப்பீங்க. சாதா இருக்கில் ப்ளூ கலர் இருக்கும், வெள்ளை இருக்கில் வெள்ளையாக இருக்கும். வெள்ளை இருக்கலையில் வந்து காரத்தன்மை அதிகம், பழங்கள் அதிகம். சாதா இதில் வந்து பழங்கள் காரத்தன்மை கம்மி. அதே போல் தூதுவேலையில் இறைவன் திருப்பிறப்பில் அந்த ப்ளூ கலர் இருக்கிறத காரத்தன்மை கம்மி, பழங்கள் கொஞ்சம் கம்மி. ஆனால் இந்த வெள்ளையில் வந்து பழங்கள் அதிகம், காரத்தன்மை அதிகம், நோய் நொடிகளை உடனே நீக்கக்கூடியது. அற்புதமான அருமையான படைப்பை இப்போ திண்டுக்கல் மாவட்டத்துலேருந்து எடுத்துக்கிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த தூதுவேலை வந்து சகல விதமான இந்த கக்குவான்னு சொல்லக்கூடியது, இருமல், இழப்பு, இன்னும் கெசுகெசுன்னு இருப்பாங்க, தீராத அலர்ஜி. அலர்ஜினா வீசிங் டபுள், அதாவது ஈசன வழியான்னு சொல்லுவாங்க. லேசாக கூலிங் காற்று பார்த்தாலே அவங்களுக்கு தும்மல் வந்துடும், மூக்கில் தண்ணி ஓடிடும், நீர் வடியும், இது இல்லாமல் மூச்சு விட முடியாது, மூச்சு தளர்வு வந்துடும். அதிகமாக சாப்பிட்டாலும் மூச்சு தளர்வு வரும். ஐஸ் கட்டி சாப்பிட்டாலும் சரி, ஐஸு சாப்பிட்டாலும் சரி, மழை பெஞ்சாலும் சரி, டஸ்ட் அலர்ஜி, இந்த மாதிரி அலர்ஜி உள்ளவங்களுக்கு போகிறதுக்குமே ஒரு இறைவன் திருப்படத்தில் ஒரு அற்புதமான அருமையான படைப்பு இந்த தூதுவேலை ஆகும். அப்பேற்பட்ட தூதுவேலையை 1வது பதிப்பை போடுவோம். 2வது பதிப்பை நோக்கி நாம் சொல்வோம். ஐயா, தூதுவேலையில் வந்து 2வது பதிப்பை நம்ம எடுத்துக்கிறோம். தூதுவேலையில் 2வது பதிப்பு இப்போ பார்த்தீங்கன்னா தூதுவேலை பாருங்கள். தூதுவேலையில் வெள்ளைக்கலர், இது புறமே வெள்ளைக்கலர். இந்த வெள்ளைக்கலர் வந்து நல்ல அற்புதமான அருமையான கெடுதல் என்று சொல்லக்கூடிய சளி, ஈழை, இருமல் அனைத்து நிற்கக்கூடிய அருமையான மருந்து. இதை வந்து நம்ம எந்த ரூபத்திலையாவது, இதில் வந்து முள் நிறையா இருக்கும் பாருங்களா, இது புறாமே முள் தான் கொக்கி கொக்கியாக இருக்கும். இந்த முள்ளுகளை வந்து பார்த்து எடுக்கணும். நம்ம இந்த தலையாக பிடுங்கி நம்ம ரசம் வச்சு சாப்பிட்லாம், கீரை மாதிரி சுண்டை வச்சு சாப்பிட்லாம், வணக்கி சாப்பிட்லாம். அடுத்து வந்து இதை வந்து துவையல் மாதிரி செய்து சாப்பிட்லாம். இன்னும் ஜீரகம், மிளகு, தக்காளி, வெங்காயம் அனைத்தும் போட்டு தாளித்து தவடுப்பில் போட்டு இப்போ இதில் ஒரு 100 கிராம் அளவு எடுத்து 1 லிட்டர் தண்ணி ஊற்றி 1 லிட்டர் 1/2 லிட்டர் வற்ற வச்சு அது சூப் மாதிரி தினமும் சாப்பிட்டுட்டு வரலாம். இது தினமும் சாப்பிட்டுட்டு வரும்போது என்ன செய்யும்னா ஈழை, இருமல், ஆஸ்துமா, டிபி, இன்னும் டெங்கு காய்ச்சல், வைரஸ் காய்ச்சல், நிமோனியா காய்ச்சல்,
இன்னும் சளினால் வரக்கூடிய அத்தனை காய்ச்சல்கள், இன்னும் இன்றைக்கு இந்த அனைத்து விதமான காய்ச்சல்களும் தீரும், தொண்டை வலி தீரும், தொண்டையில் இருக்கக்கூடிய சளிகள் தீரும். இன்னும் இருக்கின்ற கோழை என்று சொல்லுவாங்க, யமன் கோழை என்று சொல்லுவாங்க, யமன் கோழைங்கிற அத்தனை விதமான சளிகளையும் எடுத்து தொண்டையில் இருக்கக்கூடிய நுரையில் இருக்கக்கூடிய சில பேருக்கு பார்த்திங்கன்னா நுரையில் நீர் கொடுத்து சொல்லிப்பாங்க, நீர் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, அந்த நீரையும் எடுக்கக்கூடிய அருமையான மருந்து. அவருடைய நோயோட தன்மை, வயதோட தன்மை, நோய் எத்தனை ஆண்டுகளில் வந்திருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி இந்த தினமும் சூப்பு வச்சு சாப்பிட்லாம், ஏற்கனவே சொல்லியிருக்கோம் துவையல் வச்சு சாப்பிட்லாம். இன்னும் இதை எடுத்து நிழல் பாடமாக காய வைத்து அது பவுடர் பண்ணி சூரணம் செஞ்சு அந்த தினமும் அதை நெய்யிலையோ தேனிலையோ இன்னும் அனைத்து விதமான எதில் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் சாப்பிடலாம். இது சாப்பிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக அவங்களுக்கு சகல விதமான கபம் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான காய்ச்சல்கள், தொண்டை எரிச்சல், வலி, குத்தல், தொண்டையில் பேச முடியாமல் இருக்கிறது, அனைத்து விதமான கெடுதல்களும் நீக்கக்கூடிய அற்புதமான படைப்பு இந்த தூதுவளை. தூதுவளை என்று சொல்லுவாங்க, தூதுவளைனா வெள்ளை தூதுவளை, இது அது வந்து புழு தூதுவளை. தூதுவளை வெள்ளையில் வெள்ளை கிடைக்கிறது கஷ்டம், அது வெள்ளை வந்து இந்த இடத்துல அருமையாக இருக்குது. எரிமன் திரைப்படத்தில் அடைமரம் இதை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்போ வந்து தூதுவளையில் வந்து மூன்றாவது பதிப்பு, இந்த மூன்றாவது பதிப்பில் இந்த தூதுவளையை வந்து இந்த பூவாக எடுத்து நீங்கள் அப்படியே வணக்கி, அதாவது நெய் அல்லது வெண்ணெய் இதை போட்டு தினம் சாப்பிட்டு வந்தோம்னா கட்டாயம் அவங்களுக்கு அல்சர் சம்மந்தப்பட்ட நோய்கள் வந்து பூரண குணமடையும். அதேமாரி தொண்டையில் உள்பகுதியில், அதாவது நம்ம உடம்புல இருக்கிற உள்பகுதியில் இருக்கிற புண்களை பூரா ஆற்றக்கூடியது. எந்த அனுமானத்தில் நாம் சாப்பிடுகிறோமோ அந்த அனுமானத்து பிரகாரம் நோயை நீக்கக்கூடிய அற்புதமான அருமையான தூதுவளை, இது வெள்ளை தூதுவளை. இதை முறையாக சாப்பிட்டு வந்தோம்னா நோய் நொடியிலிருந்து விடுதலை கிடைக்கும், கபம் சம்மந்தப்பட்ட அனைத்து நோய்களும், காய்ச்சல் சம்மந்தப்பட்ட அனைத்து நோய்களிலிருந்து விடுதலை கிடைக்குங்க. இது மூன்றாவது பதிப்பு. இதில் வந்து இதுவே நம்ம இது பூ பிஞ்சி ஆகி கடைசியில் வந்து வந்து வெளியாகி பழமாகும், பழம் வந்து சிவப்பு கலரில் இருக்கும். அந்த பழத்தை நம்ம எடுத்து நம்ம தினமும் ஒரு பழம் விதம், சின்ன கிழ இருந்தால் அரை பழம் சாப்பிட்லாம், பெரிய கிழ இருந்தால் ஒரு பழம் விதம் தினமும் சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா, சாப்பிட்டு தேனில் சாப்பிட்டு வந்தோம்னா உடம்புல இருக்க அசதி, வெள்ளை, வெட்டை, உஷ்ணம், சூடு சம்மந்தப்பட்ட போயிடும். அது மட்டும் இல்லாமல் பீடிங்னு சொல்கிறோம் இல்லையா, மாதவிடாய் சொல்லுவோம், மாதவிடாயில் அடிக்கிற வச்சு புண்ணாகி கர்ப்பப்பை புண்ணாகி பீடிங் போய்கிட்டே இருக்கும். இதை தினந்தோறும் சாப்பிட்டு வந்தாங்கன்னா அந்த மாதவிடாய் கோளாறுகள்லாம் வராது, பெண்களுக்கு உண்டான நீர்க்கட்டியும் சரியாயிடும். நீர்க்கட்டி சரியாக மட்டுமில்லை, அவர்களுக்கு உண்டான கர்ப்பக்கோள் 26 சொல்லக்கூடிய அனைத்து விதமான நோய்களும் சரியாகும். இதோடு நம்ம என்ன செய்யணும்னா இந்த இலையோட தும்ப இலைச்சாரம், தும்ப இலைச்சாறு ஒரு 10 சொட்டு, இந்த பூவு ஒரு 10 பூவு இல்லாட்டி 5 பூவு, இல்லைன்னா இதனுடைய இலைச்சாறு ஒரு 5 சொட்டு 10 சொட்டு, அதோட நாய் துளசி இருக்குது அந்த நாய் துளசி 5 சொட்டு, இது எல்லாம் சேர்த்து தேனில் குழப்பி தினமும் சாப்பிட்டு வந்தோம்னா நீர்க்கட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, பிசுஓடின்னு சொல்லுவாங்க, அந்த பிசுஓடின்னு சொல்லக்கூடிய நீர்க்கட்டி பரிபூர்ணமாக சரியாகி அவங்களுக்கு முழு கர்ப்பப்பைக்கு உண்டான நல்ல தீர்வு கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கு உண்டான கொடுக்குமையா. இதே ஒரு தூதுவளை கபரோகம் மட்டுமல்ல ஏகப்பட்ட நோய்களை நீக்கக்கூடிய ஒரு அருமையான மருந்து. எந்த அனுமானத்தில் கொடுக்குறோமோ அந்த அனுமானத்திற்கு உண்டான நோய்களை நீக்கும். அடுத்த பதிவில் வச்சு சொல்லுவோம். தூதுவளையில் வந்து நான்காவது பதிவில் பார்த்தீங்கன்னா இதே இதை ஒரு 10 சொட்டு 20 சொட்டு இந்த சாறை இடித்து சாறு எடுத்துக்கணும். இதே அளவு தேன் கலந்துக்கணும், இதே அளவு நெய் கலந்துக்கணும். அதோட உத்தாமணி என்ற வேலிப்பருத்தி சாறு ஒரு 10 சொட்டு விட்டு கலந்து தினமும் சாப்பிட்டு வந்தோம்னா அவர்களுக்கு மூட்டு வலி என்பது வராது. அப்படி மூட்டு வலி இருந்தாலும் மூட்டு வலி சரியாயிடும். ஒரு 10 நாள் 20 நாள் வரைக்கும் தொடர்ச்சியாக சாப்பிட்ணும். நோயோட வயசோட தன்மையை பொறுத்து பலன்கள் மாறுமையா. அதனால் இது எந்த வித பத்தியங்கள் கிடையாது. அனைவரும் தாராளமாக தினந்தோறும் இதை எந்த வகையிலாவது நாம் சாப்பிட்டுக்கிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக அவங்களை பிடித்திருக்கின்ற சிலோத்துமம் என்று சொல்லக்கூடிய ஈலை, இருமல், ஆஸ்துமா, டிபி, தண்ணி சம்மந்தப்பட்ட காசம் சம்மந்தப்பட்ட காச நோய்கள் அனைத்து முற்றிலுமாக சர்வ ரோகமும் சரியாகும். அதோடு மட்டும் இல்லாமல் இதை அனுமான பிரகாரம் இப்போ மூல நோய் இருக்கிறவங்களுக்கு கருணைக்கலங்கள் இயக்கத்தில் கொடுத்துட்டு வந்தோம்னா மூல நோயும் கேட்கும்.
இதே போல எந்த நோய் இருக்குதோ அந்த நோய்க்கு உண்டான தன்மை பிரகாரம் அனுமானத்தை மட்டும் மாற்றி மாற்றி நம்ம கொடுத்துட்டு வந்தோம்னா கண்டிப்பாக சகல நோயும் தீர்க்கக்கூடிய ஒரு அருமையான மருந்து, இந்த அற்புதமான மருந்து இந்த தூதுவேலை. இது வெள்ளை தூதுவேலை, அது ப்ளூ கலராக இருக்கும். இது வெள்ளை விலையிருக்குது பார்த்துருங்க. இது வெள்ளை தூது, ஆமாம், வெள்ளை தூதுவேலை. அதனால் இந்த வெள்ளை தூதுவேலை வந்து கிடைப்பது அரிது. இங்கே திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குது. அதே போல் இதை விதையை பயன்படுத்தி அனைவரும் யூஸ் பண்ணி இருக்கிற நோய்களிலிருந்து விடுதலைக்கு உண்டான இதை செய்யுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்வோம். தூதுவேலையிலேருந்து ஐந்தாவது பகுதி இலக்கு நம்ம செல்கிறோம். இந்த தூதுவேலை வந்து கத்திரிப்பு கலையில் இருக்கும், எல்லாரும் பார்த்துருப்பாங்க வைத்தியர்கள் மற்ற அனைவரும். ஆனால் இது வந்து ஒயிட்டு வெள்ளை கலரு பாருங்கள். இது வந்து வெள்ளை. இந்த வெள்ளை வந்து கிடைக்கிறது அரிசி. இது திண்டுக்கல் மாவட்டத்தில் இங்கே இருக்குது. இதை அனைவரும் பயன்படுத்திக்கலாம். விதை விலங்குகளுக்கு நம்ம கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த தூதுவேலை வந்து எல்லா நோய்களும் இருக்கும், சும்மா சாதாரணப்பட்டது இல்லை, எல்லா நோய்களும். கபரோகம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான காய்ச்சலுக்கும் மூல காரணம் என்னென்னா சளி தான். அந்த சளினால் வைரஸ் ஃபீவர் உருவாகி அதனால் நமக்கு எல்லா நோய் நொடிகளும் வந்துருக்கு. எல்லாத்துக்கும் இப்போ தெரியும், எங்கே பார்த்தாலும் தீர்க்க முடியாத நோய் நொடிகள் நிறைய உருவத்துக்கு இருக்குது. அனைத்திற்கும் அந்த காலத்திலேருந்து இந்த காலத்து வரைக்கும் 18 சித்தர் பெருமக்கள் அனைவரும், குருமார்கள் அனைவரும் இந்த தூதுவேலை கஷாயம் அருமையாக சொல்லப்பட்டிருக்காங்க. ஏன் வள்ளலார் பெருமகன், இந்த நூற்றாண்டு வாழ்ந்த ஒரு வள்ளலார் பெருமான் கூட இந்த தூதுவேலை கஷாயம், கரிசலாங்கண்ணி, பொன்னாங்கண்ணி, இப்படி ஒரு 5 வகையான மூலிகைகளை அழகாக சொல்லியிருக்காங்க. எந்த வகையிலாவது இதை சாப்பிட்டு வந்தால் மனிதனுக்கு நோய் நொடிகள் வராதுன்னு சொல்லி அன்றைக்கே அடித்து திருவருப்பால் எல்லாத்துலேயும் வள்ளலார் பெருமகை கூட எழுதியிருக்காங்க. அப்பேற்பட்டது தான் தூதுவேலை. தூதுவேலையில் வந்து போதாமே எல்லா மொழிகளும் உலக முறை கிடைக்கும், ப்ளூ கலரு எல்லா கலரும். ஆனால் ஒரு வகை வெள்ளை கலர் கிடைக்கிறது கஷ்டம், விஷ்ணு இறந்தில் வெள்ளை இருக்குது. அதே போல் தூதுவேலையில் பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர் கத்திரிப்பு கலர் தான் இருக்கும் பார்த்துருப்பீங்க. இது தூதுவேலையில் வெள்ளை கலர் பாருங்களா, இந்த வெள்ளை கலர் வந்து கிடைக்கிறது கஷ்டம். அப்போ வெள்ளை கலர் வந்து உள்ள நடுமை என்ன இருக்குது, மஞ்சள் குரு பகவான் இருக்குது. வெள்ளை கலர் வந்து சுக்கர பகவான் ஆதிக்கம், சந்திரனுடைய ஆதிக்கம். அப்போ சுக்கரன் பகவான் தான் கடல், அப்போ சிலோத்தமன் தான் கடல். அப்போ இதை சரி பண்ணால் யார் சரி பண்ணால், இந்த உள்ள இருக்கார் பற்றியா மஞ்சள், மஞ்சள் என்றக்கூடிய ஜாதக ரீதியாக குரு பகவானுடைய ஆதிக்கம் இருக்கனால நமக்கு அந்த ஈழை இருமல் ஆஸ்துமா டிபிங்கிறது எடுக்கக்கூடிய ஒரு அருமையான அற்புதமான மருந்து இந்த தூதுவேலை இருக்கீங்க. பார்த்தீங்களா, இந்த வெள்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்துமே வெள்ளியம் காரியம் வெள்ளிச்சத்து இருக்கியா, மஞ்சள் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்துமே அதில் என்ன இருக்குன்னா தங்கச்சத்து இருக்குது. அதே போல் சேப்பு கலர் பூக்கிற அத்தனை பூலுமே காப்பர் சத்து இருக்குது. நீல கலர் பூக்கிற பிறகு அயன் இரும்பு சத்து இருக்குது. அதே போல் அதாவது நீல கலரும் வெள்ளை கலரும் சேர்ந்து வரக்கூடிய இதில் பூரா மாதிரி நாகச்சத்து இருக்குது. இப்படியே அன்னைக்கு பிரித்து வச்சுருக்காங்க சித்திர பெருமக்கள். அப்படின்னால இது இன்னும் பார்த்தீங்கன்னா நீலம் கலந்த கருப்பாக இருக்க பிறகு அயன் சத்து இருக்குது. இப்படி ஒவ்வொரு பூக்களிலையும் அதனுடைய தன்மைகளை இறைவன் படைத்து வச்சுருக்காங்க. அப்பேற்பட்ட இது வந்து என்ன செய்யும்னா தண்ணிக்கு அதிபதி யாருன்னா சந்திரன், சுக்கரன், இதுக்கப்புறம் தண்ணிக்கு அதிபதி. அப்பேற்பட்ட தண்ணிக்கு அதிபதியை சரி பண்ணக்கூடிய இதே இது என்ன இருக்குதுன்னு சொல்லிக்கோ, வெள்ளியும் காரியம் வெள்ளிச்சத்து இருக்குது. இதை நாம் தினந்தோறும் சாப்பிடும்போது கட்டாயம் நமக்கு ஈழை இருமல் ஆஸ்துமா டிபி இன்னும் ஈசன வழியாக இன்னும் இது இருக்கின்ற அலர்ஜி காச நோய்கள், காச நோய்கள் மட்டுமல்ல இதனால் வரக்கூடிய கபத்தினால் வரக்கூடிய வைரஸ் ஃபீவர், நிமோனிய காய்ச்சல் சொல்கிறாங்க, எபால காய்ச்சல், இன்னும் அனைத்து விதமான காய்ச்சல்களையும் நீக்கி நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அருமையான படைப்பு இந்த வெள்ளை தூதுவேலை. தூதுவேலை கிடைக்காதவங்க அதுக்காக தேடிக்கிட்டாலே வேணாம், அந்த சாதாரண தூதுவேலையை சாப்பிட்லாம். அது கண்டிப்பாக 90% வேலை செய்யும். இது வந்து ஒரு 100% சேர்த்து வேலை செய்யும். காரத்தன்மை அதிகம், அதில் காரத்தன்மை கம்மி, அவ்வளோதான். அதுக்காக இதுக்காக தேடிக்கிட்டு வேணாம். கிடச்சிச்சுன்னா இன்னும் சாலை சிறந்தது, கிடைக்கலனா அதுவே தாராளமாக அனைவரும் சாப்பிட்லாமையா. அப்படின்னால இது 5வது பகுதி நோக்கி இந்த வெள்ளை தூதுவேலையை பற்றி போட்டிருக்கோம். அடுத்து 6வது பகுதி நோக்கி நாம் செல்வோம். தூதுவேலையை பற்றி 6வது பதிப்பு போடுறோம். இப்போ அந்த 6வது பதிப்பு வந்து எல்லா நோய்களும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அருமையான பதிப்பு தூதுவேலை, வெள்ளை தூதுவேலை. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே பார்த்தாலும் புதுசு புதுசாக வைரஸ் நோய்கள் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த வைரஸ் நோயை கட்டுப்படுத்த முடியாமல் உலகமே தவிச்சு கொண்டிருக்கு, எல்லாத்துக்கும் தெரியும். அப்பேற்பட்ட வைரஸ் நோயை தடுப்பதற்கு
நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அருமையான படைப்பு இறைவன் திருப்படைப்பு சித்தர்கள் படைப்பு இந்த வெள்ளை தூதுவளை ஆகுமையா. அதனால வெள்ளை தூதுவளை பார்க்காதவங்களாம் பார்த்துக்குங்க. இதே இந்த இந்த மாதிரி மூலிகையெல்லாம் சாப்பிட்டு அரசு சொன்ன பிரகாரம் நடந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து அவர்கள் சொன்ன பிரகாரம் கேட்டு நடந்து கொண்டு நாம் அனைவரும் மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் அனைத்து அதிகாரிகளுக்கும் ஒத்துழைப்பு கொடுப்போம் என்று உறுதி கொள்வோம் என்று கூறிக்கொண்டு இந்த 6வது பதிவை முடிக்கிறோம். அனைவருக்கும் எல்லாம் அல்ல இறைவனும் 18 சித்தர் பெருமக்களும் எனக்கு சொல்லிக் கொடுத்த உலகத்தின் குருபாதி ஆட்சி இதை பார்த்து கொண்டிருக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் கிடைத்து நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தை கொடுத்து அனைவருக்கும் பல்லாண்டு பல கோடி 100,000 ஆண்டு வாழ்க வாழ்க என்று அனைவரும் வாழ்த்தி வழங்கி இந்த பதிவை முடிக்கிறோம். திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ரசவாத வாசி சித்த பாலகிருஷ்ணன் ஏழாமையா அவர்களும் மற்றும் எங்கள் குழு நண்பர்களும் சேர்ந்து இந்த பதிவை முடிக்கிறோம். மீண்டும் அடுத்த பதிவு நிறுத்தி செல்வோம். எங்களுடைய செல் நம்பர் 999-421-26-54 திண்டுக்கல் மாவட்டம் ஆரம்பிஸ் காலனி நத்தர் ரோடு வழி ரெட்டியபிடிக்கு அடுத்த ஸ்டாப்பு திருவள்ளுவர் ஸ்கூல் எதிர்புறம் வரதராஜன் காம்பவுண்டு. இது சந்தேகம் இருந்தால் தாராளமாக கேட்டுக்கொள்ளுமாறு உங்களை படிவர்மனு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம். திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ரசவாத வாசி சித்த பாலகிருஷ்ணன் ஐயா.